உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 31/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி திரையோதசி திதி. 3:41 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். 9:48 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு மகம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் தயிர். இன்று பூராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருமால் இருஞ்சோலை கள்ளழகர் கோவில் வள்ளி தாயார் கோவிலில் புறப்பாடு. இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, வாஸ்து பூஜை செய்ய, கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்தைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு மேலே முடியும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான பிரச்சனை சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வாகன பயணங்களில் கவனம் தேவை. சில நேரங்களில் வாகனம் கூட பழுதாகக்கூடிய சூழல்லாம் ஏற்படலாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. சிலர் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும், முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க, தோற்ற பொழிவு கூடும், புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்த்து அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை மீண்டும் முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நிலையிற்கு. தாய் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிருப்தியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.